Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே சுவையான மீன் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த மீன் ஊறுகாய் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஒரு தட்டு சோறு வச்சு சாப்பிட்டோம் அப்படினா இதுல ஒரு ஸ்பூன் மட்டும் போதும், ரொம்பவே சுவையா நம்ம சாப்பிட்டுறலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மீன் ஊறுகாய் பண்றதுக்காக நான் வந்து சூர மீன் தான் எடுத்திருக்கேன். நல்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க எந்த மீனா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நல்ல சதை இருக்கக்கூடிய மீனா எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஊறுகாய் போடணும் அப்படினாலே ரொம்ப சின்ன பீஸா தான் இருக்கணும். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நம்ம கலந்து எடுத்துடலாம். கலந்து வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை நல்லா நம்ம ஊற விட்டுறணும். ஒரு மணி நேரம் இந்த மீனில் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறி கிடைக்கணும். அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும். ஒரு மணி நேரம் கழித்து நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு இதில் சரியாக கால் கப் அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம நார்மலாக குக்கிங் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மீனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை நம்ம பண்ண வேண்டாம். ஒரு முக்கால் பாகம் இந்த மீன் வந்து வெந்தாலே போதும், நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா ஊறுகாய் போடும்போது ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இப்போ வந்து இது நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ முக்கால் பாகம் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேகணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ பொறிச்சு எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். இதில் கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாய் நம்ம பண்ணும்போது சுவையும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு வந்து லைட்டாக வெடிக்கட்டும். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பு தன்மை எடுக்கும். அதனால் கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் பொரிஞ்சதும் அரை கப் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு நான் வந்து தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறமா இது கூடவே அரை கப் அளவுக்கு இஞ்சி, இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரே சம பங்கு நம்ம எடுத்துக்கணும். நம்ம மீன் ஊறுகாய் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம அதிகமான அளவு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சியும் பூண்டையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல கோல்டன் கலராக நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள். அப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை பொரிய விட்டுறலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வரணும். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து ஊறுகாய்க்கு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம பொரிக்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் போதும். அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பொடி சேர்த்ததுமே நல்லா கறிய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் புளிப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டான அளவுக்கு நமக்கு ரெடியாகி கிடைக்கும். அதனால் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே அரை கப் அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம மீனை போட்டு இனிமேல் வதக்கும் போது கொஞ்சம் நேரம் வத்த விடணும். அதனால் அரை கப்பு கூட நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு கொதி வாரது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாம் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறமா லைட்டாக கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் ஊறுகாய்.
நம்ம மெயினாக புளி சேர்க்கறனால தான் இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குது. இதில் நீங்கள் வினிகர் விட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இப்போ கடைசியாக ஒரு கொதி வந்ததும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை வந்து ஃபுல்லாகவே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இந்த மீனோட உள்பாகத்துல எல்லாம் இந்த ஊறுகாவோட கிரேவி வந்து நல்லா உள்ளே இறங்கும். அதனால லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வத்த வச்சு எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இருந்து லோ ஃப்ளேமில் வேகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம் வரை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு நாள் மொத்தம் விட்டுருங்க. ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுவையான ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மறுபடியும் திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.